வணக்கம். ஆனந்த், என்ன செய்து கொண்டிருக்கிறாய் ஆனந்த்? இன்று என்ன நாள் என்று உனக்கு தெரியுமா? இன்று ஜூலை 15. இன்று நாம் என்ன நாளை கொண்டாடுகிறோம்? இன்று தெரியலையே. இன்று நம் பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள். இந்த நாளை நாம் கல்வி வளர்ச்சி தினமாக கொண்டாடுகிறோம். ஓ சரி, எனக்கு காமராஜர் பத்தி கொஞ்சம் சொல்றியா? சொல்கிறேன், உனக்கு என்ன வேண்டுமோ கேள். காமராஜர் எப்ப பிறந்தார்? காமராஜர் 1903 ஜூலை 15 விருது நகரில் பிறந்தார். ஓ சரி, காமராஜரின் பெற்றோர்கள் யாவர்? காமராஜரின் பெற்றோர்கள் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மாள் ஆவார்கள். ஓ சரி, நாம் ஏன் காமராஜரின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி தினமாக கொண்டாடுகிறோம்? ஒரு காலத்தில் கல்வி என்பது ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கு மட்டுமே என்று கூறப்பட்ட நிலை இருந்தது. அதை எதிர்த்து 30,000 பள்ளிகளை திறந்து அனைத்து மக்களையும் படிக்க வைத்தார் நம் பெருந்தலைவர் காமராஜர். அவருடைய காலத்தில் கற்றோர் விகிதம் 7% மட்டுமே இருந்தது. அவர் முதலமைச்சரான பிறகு அந்த சதவீதத்தை 37% உயர்த்தி விட்டார். அது மட்டுமின்றி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அவர்தான் இலவச மதிய உணவு திட்டத்தை ஏற்படுத்தினார். இதனாலேயே நாம் அவரை கல்வி தந்தை என்று அழைக்கிறோம். இதனாலேயே அவருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி தினமாக கொண்டாடுகிறோம். சரி, நாம் எப்போதிலிருந்து கல்வி வளர்ச்சி தினத்தை கொண்டாடுகிறோம்? காமராஜரை பெருமைப்படுத்த அவருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி தினமாக கொண்டாட வேண்டும் என்று அப்போதிருந்த முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் 2006 மே 24 ஆணை பிறப்பித்தார். அது இருக்கட்டும், நாம் ஏன் காமராஜரை கிங் மேக்கர் என்று அழைக்கிறோம்? நம் நாட்டிற்கு 2 மிகப்பெரிய பிரதமர்களை அவர் நம்மளுக்கு வழங்கினார். அதாவது பிரதமர் நேரு மரணம் அடைந்த பின் லால் பகதூர் சாஸ்திரியையும், அவருக்கு பின் திருமதி இந்திரா காந்தி அவர்களையும் பிரதமராக முன்மொழிந்தவர் அவரே. இதனாலேயே நாம் அவர் கிங் மேக்கர் என்று அழைக்கிறோம். சரி, அவருக்கு வேறு சிறப்பு பெயர்கள் உண்டா? ஓ இருக்கிறதே, சொல்கிறேன் கேள். படிக்காத மேதை, தென்னாட்டு காந்தி, கர்ம வீரர் காமராஜர், கருப்பு காந்தி, கல்வி கண் திறந்த காமராஜர், மனிதநேயத்தின் மறு உருவம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அருமை. சரி, காமராஜர் எப்போது முதல்வராக பதவியேற்றார்? காமராஜர் 1953 முதல் முறையாக முதலமைச்சராக பதவியேற்றார். ஆமாம், காமராஜர் முதல்வராக பதவியேற்றவுடன் அவர் செய்த முதல் பணி என்ன? காமராஜர் முதல்வராக பதவியேற்றவுடன் அவர் செய்த முதல் பணியே கல்வி பணிதான். அவருடைய ஆட்சி காலத்தில் கல்விக்காக 175 கோடியே செலவழித்தார். இது அந்த காலத்தில் மிக பெரிய தொகையாகும். சரி, உனக்கு ஏன் காமராஜரை இவ்வளவு பிடித்திருக்கிறது? ஏன் என்று தெரியுமா? அவருடைய எளிமை, தன்னலமற்ற மக்கள் பணி, தாம் படிக்காவிட்டாலும் தம் மக்கள் படிக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம், தாழ்வு மனப்பான்மை, மனிதநேயம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். சரி, காமராஜருக்கு புத்தகம் படிப்பது பழக்கம் உண்டா? காமராஜருக்கு புத்தகம் வாசிப்பது என்றால் மிகவும் பிடிக்கும். சரி, காமராஜருக்கு பிடித்த தமிழ் புத்தகம் என்ன? காமராஜருக்கு பிடித்த தமிழ் புத்தகங்கள் கம்பராமாயணமும் பாரதியார் பாடல்களும். ஓ சரி, காமராஜருக்கு பிடித்த ஆங்கில புத்தகம் என்ன? ஆங்கிலேயத்தில் ஹெரால்லாஸ்கி எழுதிய அரசியல் கிழக்கணம் எனும் நூல் அவருக்கு மிகவும் பிடிக்கும். நாமும் காமராஜரை போல் புத்தகம் வாசிப்பதை பழக்கமாக்கிக்கலாம். புத்தகம் வாசிப்பது வெறும் பொழுதுபோக்குக்கான மட்டும் அல்ல, நம் வாழ்விற்கும் நம் கல்வி வளர்ச்சிக்கும் அது மிகவும் உறுதுணையாக இருக்கும். அதனால் நாமும் இன்று முதல் காமராஜரை போல் புத்தகம் வாசிப்பதை பழக்கமாக்கிக்கலாம். நன்றி.